கம் பேக் டு கேட் ஓகே சார். இன்னைக்கு மேஜர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ஜி மொபைல் ஓகே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சமய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது ஏன் பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணாங்க. 118 ஆப்ஸ் கூட பப்ஜியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக பேன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நேப்ஸையும் நிறைய பார்த்தீங்கன்னா அன்பேன் என்ன பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் பார்த்தீங்கன்னா கொரியன் வந்து டென்சன் கிட்ட இருக்க ஷேர், அதாவது டென்சனில் டென்சனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா பேன் ஆச்சு. அதே காரணத்தில் டென்ஷனோட ஷேரே பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் திருப்பி பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியா கூட நிறையவே சான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலே மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஷேர் வாங்கியிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வந்து அவங்க எல்லோரும் பேன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பப்ஜி ஓப்பன் பண்ணாலே தெரியும் எங்கே டென்ஷன் அங்கே டென்ஷன் அங்கே இங்கே 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 எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் டென்ஷன்டாக இருக்கும். பட் ஃப்ரீ ஃபயரில் அப்படி இல்லை, ஜஸ்ட் அவங்களோட வருமானத்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃபாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க 25 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா போகும். இல்லை 24 இல்லை 25 நியர் இந்த ரெண்டு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போகும். அண்ட் வெறும் வருமானத்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பப்ஜி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே தான் பார்த்தாலும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டென்ஷன் 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 இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சதால தான் நானே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ 25.6% ஷேர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு குடுற தனம் தெரியுமா கைஸ், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் இப்போ ஹையஸ்ட் 1 மில்லியன் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பப்ஜியில் கூட வெறும் 10% ஷேர் வாங்கினாலும் அவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா விட்டு தெரிவித்தாங்க. பட் இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீ ஃபயர் வரும்போது இட்ஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்திருக்கு. ஸோ நான் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகாது ப்ரோ அப்படின்னு தான் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் அதான் சொல்ல தெரியுது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகாது, ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அதோட எப்படி சொல்ல ஜஸ்ட் அதோட பப்ஜியில் பார்த்திங்கன்னா முழு அந்த ஆட்டத்தையும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் எடுத்த மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி இல்லை. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா கரீனா தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதாவது டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சர்வரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால அவங்க வந்து பேன் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பார்த்திங்கன்னா சர்வர் இதாகிட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா டென்ஷன் நம்ம சர்வரை பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணல, அதனால நம்ம பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். பட் 25.6% ஷேர் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு குரூவல் ஒன்றாங்க. ஏன்னா அது எப்பவும் நம்ம ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணணும் சொல்லுங்க, கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் அதனால எவ்வளோ பேருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இனிமேலும் நீங்கள் டாப் அப் பண்ணணுமா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ இங்கே வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெறும் 100 ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டி போட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. 1 ரூபா நீ உங்களால் பேக் எடுக்க முடியுமா ஃப்ரீ ஃபயர்னால? 1 ரூபா கூட முடியாது. நீங்கள் அதை நல்லா ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டாப் அப்லாம் பண்ணிட்டுனாங்கன்னா அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.